புதுச்சேரி கடலோர பகுதியில் அரிய வகை ஆலிவ் ரிட்லி ஆமைகளிட்ட முட்டைகளை பாதுகாக்க அரசு சார்பில் ஒரு நிரந்தர பாதுகாப்பு மையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல்வேறு தரப்பிலிருந்து எழுந்துள்ளது. அதை பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் நரம்பை, பனித்திட்டு, புதுக்கூப்பம் ஆகிய கடலோர கிராமங்களில் ஆலிவ் ரிட்லி எனப்படும் பங்குனி ஆமைகள் ஆயிரக்கணக்கில் முட்டையிட்டு செல்கின்றன. நவம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை ஆமைகள் இடும் 40,000-க்கும் அதிகமான முட்டைகளை உள்ளூர் மீனவர்களின் ஒத்துழைப்புடன் வனத்துறையினர் செயற்கை பொறியகத்தில் பாதுகாத்து வருகின்றனர். நான் இருட்டில் தான் வந்து முட்டையிடும். அப்போ வரும்போது வந்து நாங்கள் வந்து வலைக்கு போகிறதுக்காக வருவோம். அப்போ வந்து வரதை பார்த்தாலும் நாங்கள் அது வந்து நாங்கள் தூரமாக இருந்து அதை வந்து விட்டு போகிற வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து சேகரித்து அது குஞ்சு பொறிச்சு போகிற வரைக்கும் நாங்கள் வந்து பாதுகாப்பாக இருந்து வனத்துறையோட உதவியோட அது வந்து கடலில் விடுவோம். எந்த வித டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம். எந்த ஒரு இது அழிவு வந்தாலும் அதை நாங்கள் வந்து பாதுகாத்து அது வந்து மக்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அது நல்ல முறையில் குஞ்சு பொறிச்சு போகிற அளவுக்கு நாங்கள் வந்து எல்லாம் ஒரு தகுந்த பாதுகாப்போட வச்சு பாதுகாக்கிறோம். செயற்கை முறையில் பொறிக்கப்படும் முட்டைகளில் இருந்து வெளியாகும் ஆமை குஞ்சுகளை வனத்துறை மற்றும் மீனவர்கள் பாதுகாப்பாக கடலுக்குள் அனுப்பி வைக்கின்றனர். நாய் காகங்களிடமிருந்து முட்டைகளை பாதுகாக்க அரசு சார்பில் நிரந்தர பாதுகாப்பு மையம் அமைக்க வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆமைகள் அழிய அழிய உயிரினங்கள் அழிய எங்கள் மீன் வளர்ச்சியும் கம்மியாக ஆகின்னு இருக்குது. அதுக்காக எங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டு தான் ஒத்துழைப்பு கொடுத்து கூடாரங்கள் அனுப்பிச்சு அதுக்கு நாங்கள் உதவியாக இருக்கிறோம். கூடாரங்கள் அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு அதுக்கு உதவியாக இருக்கிறோம். ஆமை வகைகளில் ஆலிவ் ரிட்லி அரிய வகையைச் சேர்ந்தது. இது சுமார் 400 ஆண்டுகளுக்கு மேலாக வாழக்கூடியது. கடலில் எங்கு இருந்தாலும் முட்டையிடுவதற்காக 20,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வந்து தன் இருப்பிடத்தை கண்டுபிடித்து அங்கு முட்டையிட்டுச் செல்லும் திறமை மிக்கது. இந்த அரிய ஆலிவ் ரிட்லி ஆமை இனத்தை காக்க புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை. ஆலிவ் ரிட்லி எனப்படும் அரிய வகை ஆமை புதுச்சேரி கடற்கரைக்கு ஆண்டுதோறும் வந்து ஆயிரக்கணக்கான முட்டைகளை இட்டுச் செல்கின்றன. இதனை இங்குள்ள மீனவர்கள் பாதுகாத்து வருகின்றனர். இந்த இடத்திற்கு ஒரு நிரந்தர பாதுகாப்பு மையம் அமைக்க வேண்டும் என்பதே இவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் புதுச்சேரியிலிருந்து இளவமுதன், நியூஸ் 18, தமிழ்நாடு.